நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. என்றென்றும் சிவகுமார். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமாருடைய சுவாரஸ்யமான திரைப்பயணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் உங்களுக்காக பல அரிய தகவல்கள் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. நடிகர் சிவகுமார் அவருடைய திரைப்பயணத்தில் எந்த திரைப்படத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 ரிலீஸ் ஆன பாபு. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது தமிழ் சினிமாவுடைய சிறந்த இயக்குநர்களில் ஒருவராக வலம் வந்த ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தை 100% தாண்டி 200% அற்புதமாக நடித்து கொடுக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இது எல்லாத்தையும் தன்னுடைய மனசில் பதிய வச்சுப்பாராம். பிற்காலத்தில் அவர் திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது இந்த விஷயத்தை அப்படியே கேரக்டராக பிரதிபலிப்பாராம். இதுக்கு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸாம்பிளை நடிகர் சிவகுமார் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் காரில் போயிட்டு இருக்கும்போது ரயில்வே சிக்னலில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது வயதான ஒரு முதியவர் எலும்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்டு எல்லார்கிட்டையும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. அதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காரு. மறுபுறம் மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் கவனிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு அவங்க போயிடுறாங்க. அதற்கு பிறகு 2 மாதம் கழித்து பாபு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வருது. இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சிவாஜி கணேசன் அவர்கள் இளமையான தோற்றத்தில் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா பாபு திரைப்படத்துடைய இறுதியில் ரொம்பவே ஒரு முதுமையானவராக டிவி நோயில் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக நடிச்சிருப்பார். இந்த கேரக்டரை ஷூட் பண்ணும்போது மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் பக்கத்திலே இருந்திருக்காரு. அப்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அன்னைக்கு ரயில்வே சிக்னலில் பார்த்த அந்த முதியவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் அப்படியே இந்த கதாபாத்திரத்தில் பிரதிபலிச்சாராம். அதை பார்த்த மேஜர் சுந்தரராஜன் அவர்களுக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதனால் தான் இன்னைக்கு வரைக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிகர் அவரா மட்டும் இருக்காரு அப்படின்னு சொல்லி சிவகுமார் அவர்களும் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. பாபு திரைப்படத்தில் நடிகர் சிவகுமார் அவர்களுக்கும் வெண்ணிற ஆடை நிர்மலா அவங்களுக்கும் ஒரு அற்புதமான பாடல் காட்சி இடம்பெற்றிருந்துச்சு. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் என்ன சொல்ல. இந்த பாடலை பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியிருப்பாங்க. பாடலுக்கான இளமையான வரிகளை எழுதியிருப்பாரு வாலிப கவிஞர் வாலி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் சிவகுமார் இவங்க ரெண்டு பேருக்கும் பாபு திரைப்படத்தில் காம்பினேஷன் சீன்ஸும் இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வெண்ணிறாடை நிர்மலா அவர்களை சிவகுமார் காதலிப்பார். இந்த காதலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார். அவர்கிட்ட எதனால் என்னுடைய காதலை நீங்கள் ஏற்றுக்க மறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி விவாதிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அருமையாக உருவாக்கியிருப்பார் படத்துடைய இயக்குனர் அவர்கள். இந்த காட்சியில் சிவகுமார் அவர்களும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். பாபு திரைப்படத்தில் நடிகர் சிவகுமார் மற்றும் வெண்ணிறாடை நிர்மலா இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக சந்திச்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் அந்த காலத்தில். இந்த பாடலை எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடியிருப்பாங்க. இந்த பாடல் காட்சியிலையும் சிவகுமார் அவர்கள் தோன்றியிருப்பார். அண்ட் இவர் இந்த பாடலில் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருப்பார். தன்னுடைய இளமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இன்றைக்கி என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில் அவரை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி அவருடைய திரைப்பயணத்தை பற்றின இன்னும் பல தகவலோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.